பிரபல பெருமைக்குரிய வழக்கறிஞர் திரு செல்வராஜ் சார் அவர்களை எம் பள்ளி செல்வங்களுக்கு சிறப்புரையாற்ற வருமாறு அழைக்கிறோம். இந்த பெருமை மிக்க விழாவிலே கலந்து கொள்வதில் முதன்கண் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதாவது ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளுந்தான் வந்தேன் ஒழிய பேச சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து கலந்து கொள்வதில் எனக்கு மிகவும் பெருமை உண்டு. ஏனென்றால் இந்த கல்வி நிறுவனம் ஆரம்பிப்பதற்கு என்னுடைய நண்பரும் திரு வேல்சாமி அவர்களும் நாங்கள் 1968 ரெண்டு பேரும் யோசித்து யோசித்து செய்துக்கிட்டு இருந்தோம். நான் அவர் கூட ஆரம்ப காலத்தில் அவர் கூட இருந்தேன். சார் வந்து எதை எடுத்தாலுமே அது டேக்காக வந்து பிரமாதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாதாரணமாக அந்த ஜெட்டு மாதிரி தான் மெதுவாக காரில் போய் பஸ்ஸில் போய் காரில் போய் கிடையாது, எடுத்த உடனே ஜெட்டில் போகிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இந்த ஊருக்கு கொண்டு வரணும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் நல்லபடி நடத்தணும்னு சொல்லி எண்ணம் விட்டு அந்த ஸ்கூலை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். நடந்தபடி நடக்கிறது. அவர்களுடைய துணைவியார் அவர்கள் தன்னுடைய கணவரின் நோக்கத்தை நல்ல முறையில் ஈடேற்றி நல்லபடியாக அதை செயல்படுத்தி வருகிறார்கள். சுருங்க சொன்னால் சாரோட சன், அதாவது எனக்கும் சன்னதான் டாக்டர் சிவபாலன் அவர்கள் அதை மேம்படுத்தி இப்பொழுது நல்ல முறையில் கொண்டு வருகிறார்கள். எனக்கு இந்த ஸ்கூலை பற்றி எப்படி தெரியும்னா, இப்பொழுது நான் ஒரு ஸ்கூலில் ஒரு கமிட்டியில் மெம்பராக இருக்கிறேன். அங்கே உள்ள ஸ்ட்ரென்த்தை விட இந்த ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி இருக்குது. நான் இப்போ நம்ம பிரின்ஸிபல் அவர்கள் படித்ததை பார்த்தேன், இந்த பள்ளி மாணவர்கள் எவ்வாறு திறம்பட செயல்படுகிறார்கள், எவ்வாறு தேர்ட் இந்த கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்லாம் கலந்து சிறப்பு பரிசுகள் பெற்று வருகிறார்கள் என்பதை கண்டு எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. நம்முடைய சாருடைய கனவு ஈடேறி வருகிறது அப்படின்று அதை இன்னும் நல்ல முறையில் எடுத்து செல்ல நம்முடைய சீஃப் கெஸ்ட்டு அழகாக ஐடியாக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதையும் விட இங்கே யாருக்கும் ஐடியா சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா எல்லோரும் இந்த கல்வி குழுமத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் மிக மிக படித்தவர்கள், பலதரப்பட்ட மக்களிடையே பழகி வருபவர்கள். படித்தால் மட்டும் வராது, பலதரப்பட்ட மக்களிடையே பழகி அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து வாழ்க்கையில் மாணவனுக்கு என்ன வேண்டும், எதை செய்தால் மாணவர்கள் முன்னேறுவார்கள், அதன் மூலம் இந்தியா எப்படி முன்னோரும் என்பதை நன்கு தீர ஆலோசனை செய்து செயல்பட்டு வருபவர்கள். எனவே அவர்களுக்கு நான் சொல்லத் தெரிய வேண்டியதில்லை, எல்லோருமே மிகவும் படித்தவர்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்கள். இந்த விழாவிலே என்னையும் வரவழைத்து கண்டிப்பாக, அதாவது திடீர்னு காலையில் 10 மணிக்கு வந்து நான் கோர்ட்டுக்கு புறப்பட்டிருக்க நேரத்தில் அருமை தம்பி திரு திலீபன் அவர்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும், சன்னையும் கூப்பிட்டு வந்துடணும். நான் சன்னு இன்றைக்கி இல்லை, ஸ்ரீலூத்தர் போயிருக்கிறாங்கன்னு சொன்னேன், நீங்கள் எப்படியாவது வந்து ஆகணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி அதை தட்ட முடியாதனால நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய எல்லோருடைய அன்பான அழைப்பிற்கு நானும் கட்டுப்பட்டு உங்களிடையே வந்து இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். இந்த பள்ளி மேலும் பல பல முன்னேற்றங்களை அடைந்து மாணவர்களுக்கு நல்ல முறையில் உதவி அவர்களுடைய படிப்பு சிறக்க உதவிடும் என்று கருதி எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.